மத்திய மாநில அரசுகள் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை இயற்றி வருகிறது. நீட் தேர்வால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றனர். இதனால் மத்திய அரசு நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், அரசு போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும் என எஸ்டிபியூவின் தமிழ் மாநில தலைவர் ஃபாரூக் வேண்டுகோள். எஸ்டிடியு தொழிற்சங்கம் மாவட்ட செயற்குழு கூட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள மாவட்ட அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பஷீர்லால் வரவேற்புரை ஆற்றினார். மாவட்ட தலைவர் களந்தை மீராஷா தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் கல்வத் முகமது காசிம் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ்டிடியு மாநில தலைவர் ஃபாரூக், மண்டல தலைவர் சாந்து இப்ராஹிம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். தொழிற்சங்கம் பணிகள் குறித்து மேலாய்வு நடைபெற்றது. கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக மக்கள் சேவை ஆற்றிய தொழிற்சங்க உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளை பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. சிறப்பு மருத்துவமனை தொழிற்சங்கம் நிர்வாகிகள் மணிகண்டன் குமார், வீரமணிகண்டன், கனகராஜ், ரஜாக், மேலப்பாளையம் அலங்கார் ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள், அலியா ஆட்டோ ஸ்டாண்ட் பிடி தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. கீழ்கண்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் பதிவதற்கு ஏதுவாக தொழிலாளர் துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும். உடனடியாக அதற்கான முகாம் நடத்தி அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களின் பதிவு செய்ய வேண்டும். அதற்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாவட்ட பொருளாளர் செய்யது, பீடி சங்க ஒருங்கிணைப்பாளர் சுல்தான் பாஷா மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஷேக் முஸ்தபா கலந்து கொண்டனர். இறுதியாக மாவட்ட துணைத் தலைவர் கல்வத் நன்றியுரை ஆற்றினார். கொரோனா பேரிடர் காலத்திலும் குருதி கொடை வழங்கிய தோழர்களுக்கு அவர்களுக்கான பாராட்டு கௌரவிப்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பேரிடர் காலத்திலும் குருதி கொடை வழங்கிய தோழர்களை நான் வாழ்த்துகிறேன். மக்களுக்காக முன்னின்று சேவையாற்றிய அந்த நல்லுளங்களை நான் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய மாவட்ட நிர்வாகியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மீராஷா அவர்கள் தொடர்ந்து இது போன்ற மக்கள் சேவை பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தற்போது மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து தொழிலாளர் விரோத சட்டங்களை அமல்படுத்தி வருகிறது. மிக முக்கியமாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான அவர்களது சட்டங்களை மிகவும் கடுமையாக சட்டங்களை இயற்றி வருகின்றது. ஆட்டோ தொழிலாளர்கள் இன்றைக்கு அவங்களுக்கான வாடகை வாகனங்கள் எல்லாம் எஃப்சி கட்டணம், எஃப்சிக்காக போகும்போது அந்த கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது. இன்சூரன்ஸை உயர்த்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது ஃப்ளோரசன்ஸ் ஸ்டிக்கர் வந்து ஒட்டணும்னு சொல்லி ஒரு புதிய ஒரு உத்தரவு ஒன்று வந்திருக்கு. அந்த புதிய உத்தரவு வந்து வெறும் குறிப்பிட்ட ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டும் தமிழகம் முழுவதும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கான அனுமதி வழங்கியிருக்கிறதுனால வெளியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் ஒட்டும் பொழுது அதனுடைய தொகை 10 மடங்கு குறைவாகவும் அந்த நிறுவனங்களில் 10 மடங்கு உயர்வாகவும் தொழிலாளர்களுக்கு சிரமம் ஏற்படுத்துகிற வகையில் இன்றைக்கி அந்த நிறுவனங்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இன்சூரன்ஸும் எஃப்சி கட்டணமும் அதிகப்படுத்திய நிலையில் இது மீண்டும் ஒரு புதிய ஒரு கட்டணத்தை உயர்த்தி புதிய ஒரு சட்டத்தை கொடுத்து தொழிலாளர்களை ஆட்டோ தொழிலாளர்களை மிகவும் சிரமத்துக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் தமிழக அரசு மற்றும் போக்குவரத்து துறை. ஆக இதில் தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்து போக்குவரத்து அமைச்சர் இதில் கவனம் எடுத்து உடனடியாக அதுபோன்ற நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் என நான் இந்த நல்ல தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நீட் தேர்வில் தொடர்ந்து வந்து மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எஸ்டிடியு தொழிற்சங்கத்தின் சார்பாக மாணவர்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இது போன்ற தவறான முடிவுகளை அவர்கள் எடுக்கக்கூடாது என்ற இந்த தருணத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மாணவர்கள் இப்பொழுதிருந்தே போராட்ட குணத்தோடு இந்த நீட் தேர்வுக்கு எதிராக இது போன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக போராட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறேன். தமிழக அரசு உடனடியாக இதை வந்து உச்சநீதிமன்றத்து மேலே வந்து அவர்கள் ஒரு காரணத்தை கூறி இதை வந்து ரத்து செய்யாமல் இருக்கிறதை தாண்டி உடனடியாக அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை உடனடியாக எடுத்து இந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்றுவதற்கான அழுத்தத்தை தமிழக அரசு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக அரசு போக்குவரத்து கழகத்தை தனியாருக்கு தாரை வார்க்கும் விதமாக தனியார் வாகனங்களை வந்து அரசு போக்குவரத்துக்கு வந்து அவர்கள் வாடகைக்கு எடுப்பதாக இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது தமிழக அரசு. அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான நலவாரிய பதிவு இப்போ முழுமையாக வந்து ஆன்லைனில் தான் வந்து பதிய முடியும்னு வந்து அரசு வந்து அறிவிச்சிருக்குது.
கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி கூட அமைச்சர் நிலோஃபர் கபில் அவர்கள் அதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் நாங்க வந்து அகற்றி நீங்க வந்து இலகுவா வந்து ஆன்லைன்ல பதிய முடியும்னு வந்து ஒரு செய்தியில வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா இன்னமும் வந்து அது வந்து மிகவும் ஒரு சிரமத்துக்கு தான் இருக்கு சோ அமைப்புசாரா தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல போய் பதியற அளவுக்கு இன்னைக்கு வந்து கட்டணங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு ஆன்லைன்ல போய் இன்னைக்கு வந்து பதியணும்னா ஒரு ஒரு பதிவுக்கு வந்து 200 ல இருந்து 250 ரூபாய் வரைக்கும் பதிவு கட்டணம் வந்து ஆன்லைன்ல வந்து கேக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல சென்டர்ல அவங்க கேக்குறாங்க 200 ல இருந்து 250 ரூபாய் கேக்குறாங்க இது தேவையற்ற ஒரு செலவாக இன்னைக்கு தொழிலாளர்களுக்கு மாறி இருக்கு இதே போல அடுத்தடுத்து அவங்க வந்து அவங்களுக்கான உதவி தொகைகளை பெறுவதற்கும் இது போல இந்த ஆன்லைன்ல வந்து பதியும் பொழுது 1000 ரூபாய் கட்டணத்துக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை இது உருவாக்குங்கறத தமிழக அரசு கவனத்துல எடுக்கணும் அமைச்சரும் இந்த விஷயத்துல தொழிலாளர் துறை அமைச்சரும் இது விஷயத்துல வந்து கவனத்துல எடுக்கணும் ஆன்லைன் பதிவு வந்து இதற்கான தீர்வு கிடையாது ஒண்ணு இது செலவில்லாம செய்வதற்காக ஏதாவது ஒரு இசேவை மையத்துல கூட இன்னைக்கு ஒரு பதிவு செய்யணும்னா 60 ரூபாய் காசு வாங்க வேண்டியிருக்கு ஆனா 60 ரூபாய் காசு கொடுக்கணும் ஆனா அது இசேவை மையத்துல கூட இது பதிய முடியல இது வெளியில தான் வந்து பதிய கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஏனா கேமரால போட்டோ எடுக்க வேண்டிய டிஜிட்டல் கேமரால போட்டோ எடுக்கணும் போன்ற வசதி வாய்ப்புகள் இன்னைக்கு இசேவை மையத்துல வந்து இல்ல அப்ப இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்கு இன்னைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அத உடனடியாக அரசு கவனத்துல எடுத்து மீண்டும் வந்து பழையபடி அலுவலகத்துக்கு வந்து பதிவு வந்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் நம்ம வந்து கேட்டுக்கிறோம் அடுத்ததாக வந்து இன்னைக்கு கொரோனா காலத்துக்கான பேரிடர் நிதி வந்து தொழிலாளர்கள் நலவாரியத்துல பதிந்த தொழிலாளர்களுக்கு மட்டும் வழங்கியது ஆனால் 80% அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அது வழங்கப்படவில்லை ஏன்னா அவங்க நலவாரியத்துல பதியல இருந்தாலும் தமிழக அரசு இந்த விஷயத்துல கவனம் எடுத்து உடனடியாக எல்லா ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் அவர்களுக்கான பேரிடர் நிதியை உடனே வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இது வந்து மத்திய அரசு மாநில அரசினுடைய வரியினால தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உயர்வா வந்து இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இருக்கிறது உடனடியாக வரியை குறைத்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்க வேண்டும் என்று நாங்கள் மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல இன்சூரன்ஸ் கட்டணத்தையும் இன்சூரன்ஸ் தனிச்சையாக அந்த நிறுவனங்கள் தனிச்சையாக கட்டணத்தை உயர்த்தி வருகிறது அதையும் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து மத்திய மாநில அரசுகள் இதில் கவனம் எடுத்து தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் பணி செய்வதற்கு ஏதுவாக அவர்கள் சட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசையும் மத்திய அரசையும் கேட்டுக்கொள்கின்றோம் முகமது ஃபாரூக் தமிழ் மாநில தலைவர் எஸ்டிடியூ தொழிற்சங்கம்